ஹலோ மச்சான் மச்சிஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் வேர்ட்ஸ். லியோ அப்டேட் எப்படா வரும்? நம்ம லோகேஷ் ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுப்பாரா லியோ பற்றி? லியோ எல்சியில் வருமா வராதா? அப்படி லியோ எல்சியில் வந்தால் தளபதி எல்சியில் வந்துடுவாரா அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா திடீர்னு சர்ப்ரைஸ் தர சன் பிக்சர்ஸ் பேனர்ஸில் தலைவர் 171 லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சூப்பரான நியூஸ் ஒன்று வந்துச்சு. இந்த ஒரு நியூஸ் ஆல்ரெடி ரொம்ப நாளாக பஸ்ஸாக போயிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே வந்துச்சு. இந்த ஒரு படத்துக்கு அனிருத் மியூசிக் போடுறாரு அப்படின்னு சொன்னோன்னா ஹைப் இன்னும் கொஞ்சம் ஏறிச்சுன்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்துக்கு அன்பரி மாஸ்டர் ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்னதான் இந்த படம் ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிம் அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாலும், சப்போஸ் லியோ படமும் எல்சியோ வந்துருச்சு, நம்ம தலைவர் 171 எல்சியோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம தலைவருக்கும் நம்ம தளபதிக்கும் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்க அந்த ஃபீல் வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். எண்ட் ஆஃப் தி டே அது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கேலில் தான் இருக்குது இந்த படம் என்னவாக இருப்போகுது அப்படின்னு. இந்த படம் எல்சியோ வராது அப்படின்னு சொன்னாலும் எல்சியோ வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்க மாதிரி இப்போ சமீபத்தில் எஸ்ஆர் பிரபு போட்ட ட்வீட்ஸ் டு எல்சியோனே சொல்லலாம். எஸ்ஆர் பிரபு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், இவர் தான் கைதியோட ப்ரொடியூசர். இந்த படம் எல்சியோ இல்லையோ, லோகேஷ் கனகராஜ் எப்படி இருந்தாலும் இந்த படத்தை நல்லா செதுக்கி எடுப்பார் அப்படின்னு அவரை தாராளமாக. லோகேஷோட வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுதுன்னு தான் சொல்லணும். கைதியில் ஆரம்பித்து இப்போ தலைவர் 171 வர டாப் மோஸ்ட் எல்லா ஆக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணிட்டாரு. இதுக்கடுத்து அவர் யார் கூட தான் ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நெக்ஸ்ட் யார் எல்சியூக்கு வருவா அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. நெக்ஸ்ட் இவர் பாலிவுட்லேருந்து யாராவது எல்சியூவில் யாருக்கு வரா அப்படின்னு யோசிச்சு நாளுக்கு நாள் இவருக்கு இருக்க ஃபேன் பேஸும் ஏறிட்டே போகுது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 படம் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ சொல்லிட்டாரு. இந்த படத்தை கழிச்சு பார்த்தா இன்னொரு 9 படம் தான். சப்போஸ் இவர் இன்னும் 9 படம் முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரியை விட்டு குயிட் பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்கள் எந்த அளவு லோகேஷை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னும், நீங்கள் எவ்வளோ பெரிய லோகேஷ் கனகராஜ் ஃபேன் அப்படின்னும் நான் உங்கள் எசிக்கார் என்கூட மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ட்ரெண்டிங் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.